அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரை பொறுத்தளவுக்கு 50% கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிருச்சு. கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க வர சொல்லி சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்லேருந்து அழைப்பாணை கடிதம் வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. மார்னிங் நம்ம ஒரு வீடியோவில் பார்த்தோம், வேலூர் மாவட்டத்தில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆன ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 1/9/2023 அன்று இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க வர சொல்லி லெட்டர் வந்து அனுப்பியிருக்கிறாங்க. இதே போன்று கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆன அனைவருக்கும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த லெட்டர் வந்து அனுப்புவாங்க. இந்த லெட்டரை வாங்கிக்கிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் வாங்கிக்கிட்டு நம்ம அரசு பணியில் ஜாயின் பண்ண போகிறோம். அரசு பணியில் எப்படி ஜாயின் பண்ணணும், அதற்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத பற்றி இதுக்கு முன்பு வந்து ஒரு வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். இதை தொடர்ந்து நம்முடைய சேனலில் ஒரு அரசு பணியாளர் அரசு பணியில் ஜாயின் பண்ணதுலேருந்து அரசு பணியிலேருந்து ஓய்வு பெறும் வரை எவ்வாறு சிறப்பாக வந்து பணிபுரிவது, அவருடைய நடத்திய விதிகள் வந்து என்ன, அலுவலக விதிகள் வந்து என்ன, கோப்புகளை வந்து எப்படி வந்து பராமரிக்கணும், பதிவேடுகளை வந்து எப்படி வந்து கையாளணும், ஒரு சிறந்த முறையில் அரசு பணியாளராக நம்ம எப்படி பணிபுரியணும் அப்படின்றத பற்றி அனைத்து தகவல்களும் நம்முடைய சேனலில் வந்து பதிவேற்றம் செய்ய போகிறோம். இந்த வீடியோவில் அலுவலக நடைமுறை, பணி நடைமுறை அப்படின்னா என்ன, ஜாயினிங் டேட்டு, ஜாயினிங் டைம், இன்க்ரிமெண்ட் டேட்டு, சர்வீஸ் ரிஜிஸ்டர், இதை பற்றி மட்டும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அலுவலக நடைமுறை அப்படின்னா அலுவலகம் சார்ந்தது, பணி நடைமுறை அப்படின்னா ஒரு அரசு பணியாளரை சார்ந்தது. அலுவலக நடைமுறை அப்படின்றது ஒரு அரசு அலுவலகம், அதாவது அனைத்து டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசு அலுவலகம், அதற்கான விதிகள், அதாவது அந்த அரசு அலுவலகத்தோட நேரம் வந்து என்ன, அதுக்கப்புறம் அந்த அரசு அலுவலகத்தில் எந்தெந்த பதிவேடுகள் வந்து பராமரிக்கப்படணும், ஒரு அரசு அலுவலகம் அப்படின்றது எவ்வாறு இயங்கும், அந்த அரசு அலுவலகத்தில் அரசு பணியாளர் எப்படி நடந்துக்கணும், ஸோ இதை பற்றியெல்லாம் உள்ளது தான் வந்து அலுவலக நடைமுறை அப்படின்றது. பணி நடைமுறை அப்படின்றது ஒரு அரசு பணியாளரை சார்ந்தது, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரசு பணியாளர் பொது வாழ்வில் எப்படி நடந்துக்கணும், பொதுமக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அரசு அலுவலகத்துக்கிட்ட எப்படி வந்து நடந்துக்கணும், எப்படி வந்து கோப்புகளை வந்து கையாளணும், எப்படி பதிவேடுகளை வந்து பராமரிக்கணும், அரசு பணியை வந்து எப்படி வந்து செய்யணும், அதிகாரிகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஸோ இதை பற்றியெல்லாம் உள்ளது பணி நடைமுறை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கு வந்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் அரசு பணியாளர் நடத்தை விதிகள் அப்படின்னே சொல்லி தனியாக வந்து இருக்குது. இந்த அலுவலக நடைமுறை அப்படின்றதும் பணி நடைமுறை அப்படின்றதும் மிகப்பெரிய சப்ஜெக்ட்டு, ஸோ இதை பற்றி தொடர்ந்து நம்முடைய சேனலில் வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாயினிங் டேட்டு, ஜாயினிங் டைமு, இன்க்ரிமெண்ட் டேட்டு, ஸோ இதை மூணை பற்றி பார்க்கலாம். அதாவது நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய டேட்டு தான் வந்து ஜாயினிங் டேட்டு, ஜாயினிங் டைம் அப்படின்றது இப்போ மதியம் 12 மணிக்குள்ளே நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து முற்பகல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, 12 மணிக்கு அப்புறம் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து பிற்பகல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. முற்பகலில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த நாளை வந்து நம்ம பணியில் சேர்ந்த நாளை, பணி புரிந்த நாளாக வந்து கணக்கில் வந்து எடுத்துக்குவாங்க. பிற்பகல் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அதாவது ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருப்போம், ஆனால் அந்த நாளை வந்து நம்ம வந்து வேலை நாளாக வந்து எடுத்துக்க மாட்டாங்க, அடுத்த நாள்லேருந்து தான் அந்த நமக்கு வந்து அது வந்து வேலை நாளாக வந்து கணக்கில் வந்து சேர்த்துக்குவாங்க. ஓகே, இப்போ இந்த ஜாயினிங் டேட்டு, ஜாயினிங் டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து சம்பளம் போடுறதுக்கும், அதுக்கப்புறம் வந்து இந்த ஊதிய உயர்வு, அதுக்கப்புறம் சீனியாரிட்டி, ஸோ இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வந்து இதில் வந்து உள்ளடங்கிறதுனால இந்த ஜாயினிங் டேட்டு, ஜாயினிங் டைம் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் நமக்கு வந்து முன்கூட்டியே ஜாயின் பண்ணுறது, அதாவது இப்போ நமக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உடனே வந்து ஜாயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த ஜாயினிங் டேட்டு, ஜாயினிங் டைத்தை நம்ம எப்போயுமே நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுருக்கணும். இது சம்மந்தமாக தான் இந்த இன்க்ரிமெண்ட் டேட்டும் நமக்கு வந்து வருது, அதாவது ஒரு வருஷத்தை வந்து 4 காலாண்டுகளாக வந்து பிரிச்சிடுறாங்க, ஜனவரிலேருந்து மார்ச் வரைக்கும், அதாவது 1வது மாதம், அதுக்கப்புறம் 1வது மாதத்துலேருந்து 3வது மாதம் வரைக்கும், அதுக்கப்புறம் 4வது மாதத்துலேருந்து 6வது மாதம் வரைக்கும், அப்புறம் 7லேருந்து 9வது மாதம் வரை, அதுக்கப்புறம் 10லேருந்து 12வது மாதம், இந்த மாதிரி 4 காலாண்டுகளாக வந்து பிரிச்சுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 9வது மாதம் நம்ம வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அந்த 9வது மாதத்தோட ஸ்டார்டிங் வந்து எங்கே இருக்குது, 1/7, சரிங்களா. அப்போ நம்ம அடுத்த வருஷம் நமக்கு ஊதிய உயர்வு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இன்க்ரிமெண்ட், அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/7 வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. அதனால் இந்த ஜாயினிங் டேட்டு, ஜாயினிங் டைம் அப்படின்றது இன்க்ரிமெண்ட் டேட்டோட சம்மந்தப்பட்டு போகிறதுனால இது மூணுமே வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த சர்வீஸ் ரிஜிஸ்டர் அப்படின்றது ஒரு அரசு பணியில் சேர்ந்ததுலேருந்து
அவருடைய அனைத்து நடவடிக்கைகளும், அதாவது எப்போ வந்து பணியில் வந்து சேர்ந்தார், எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, எந்த ஆஃபீஸில் வந்து சேர்ந்துருக்காரு, அதுக்கப்புறம் அவர் வந்து எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த மாதிரி லீவ் போட்டாங்க அப்படின்னா எந்தெந்த நாள் வந்து லீவ் போட்டிருக்காங்க, ஸோ இந்த மாதிரி அவருடைய நடவடிக்கைகள் அனைத்தையுமே வந்து பதிவு செய்கிறது தான் இந்த சர்வீஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, பணிப்பதிவேடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து சமீப காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கணினி மயமாக வந்து ஆக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த சர்வீஸ் ரிஜிஸ்டர் அப்படின்றதும் நடைமுறையில் தான் வந்து இருக்குது. நம்ம அரசு பணியில் ஜாயின் பண்ணி ஒரு ஒன் வீக்லேயே நம்ம இந்த ரிஜிஸ்டர் வாங்கி அதில் பதிவுகள்லாம் மேற்கொண்டு சம்மந்தப்பட்ட அலுவலகத்தில் கையெழுத்து வாங்கி அவங்ககிட்ட நம்ம வந்து ஒப்படைச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸில் அதை வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அரசு பணியை பற்றி முக்கியமான தகவல்கள் அனைத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.